எந்திரிச்சிட்டோம், ட்ரெயின் வந்து 2:30 இருக்கு, அந்த ஸ்டாப்ல இருக்கோம். ஏதோ வந்து தப்புன்னு சடனாக எந்திரிச்சு போகிற டைம் வந்து வந்து அப்புறம் 1 மணிக்கு அலாரம் வச்சு பார்த்தேன். அது வந்து சரின்ற இருக்கும், சரியா தோணும், சரி எந்த ஸ்டாப் இருக்கு தாண்டி போயிட்டோம்மா நினச்சிருக்கோம். தாண்டி போயிட்டோம்னு பார்த்தோம் 2:12 ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தான் திடீர்னு போட்டுடும். அதாவது நம்ம நிறைய தடவை தூங்கியிருப்போம், நிறைய தடவை பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக நம்ம 5 மணிக்கு எந்திரிக்க 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 நிற்போம். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அலாரம் கால் பண்ணி பார்த்துருக்கோம். அது என்ன பண்ணணும், நமக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி சர்க்கிளில் ஒர்க் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து எல்லாருக்குமே இருக்கும், நம்மளை தாண்டி ஒரு எனர்ஜி வந்து நம்ம சுற்றி இருக்குது அப்படின்ட்டு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு அந்த அலாரத்தை ஆக்கணும். அதை நினச்சிட்டே படுத்துருந்தோம்னா அவன் செயல்படும். அதே மாதிரி தான் நம்ம எந்த விஷயத்தை நினச்சிட்டே இருக்கோமோ அதாவது முடியுமோ முடியாது, ஆனால் அந்த விஷயத்தை நினச்சிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நினச்சிட்டே இருக்கும். அதாவது நீ நினைக்கிறத பொறுத்து, காலையில் எந்திரிக்கிறது அப்படின்றது ஒரு டெய்லி ருட்டீனான வேலை. அதனால் இது ஒரே நாள் நடக்கும், அது ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்க வேண்டிய வேலையாக இருக்கட்டும், 1 மாதம் நடக்க வேண்டிய இருக்கும், நீ எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க பொறுத்து அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கும். அதேமாரி தான் இப்போ நடந்துச்சு. இங்கேருந்து நம்ம வர்தா ஜங்ஷன் வந்துட்டோம். வர்தா ஜங்ஷன்லேருந்து நம்ம நாக்பூர் போகணும். நார்த் இந்தியாவில் வந்து கால் அடிச்சிட்டோம். அதாவது நம்ம வந்து ஒரு 1300 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறோம். அக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா 1300 கிலோமீட்டர் நம்ம இருந்த இடத்துலேருந்து. அடுத்து நம்ம இங்கேருந்து வர்தாவிலேருந்து இங்கேருந்து அடுத்த ஜங்ஷன் மாறணும். டைம் கரெக்டாக 2:00 அடுத்த ஜங்ஷன் மாறுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வாய்ப்பில் இங்கேருந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரில, பார்ப்போம். நம்ம எம்ஆர்லேருந்து ட்ரெயினில் வந்துருக்குறோம் சாமி. இந்த அடியிலேருந்து இந்த ஃபுல் லென்த்து நம்ம ட்ரெயினில் நான் வந்துருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரில, நார்மலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1வது பிளாட்ஃபார்ம் அந்த லைனில் இருக்கும். நம்ம அங்கே போய் டிக்கெட் இருக்கா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு கேட்டுட்டு அதுவரை அடுத்த ஜர்னி இது பண்ணலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நார்த்லேருந்து ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்களே, அவங்களாம் அங்கங்கே இருக்கும் பொழுது நாம் தெரியாமல் வீடியோ கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க. சண்டைக்கு வந்த பிரச்சனை இல்லை, தாறுமாறு வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் பெங்களூர் ட்ரிப்பில் அனுபவப்பட்டு வரேன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் இந்த ஏரியா வந்து இந்த ப்ராஸ்டியூட் அந்த விஷயத்தை நான் கூட்டி ஷேர் பண்ணுறேன். அந்த விஷயத்தில் கொஞ்சம் மோசமான ஊர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாக்பூர் ஆரஞ்சு மட்டும் ஃபேமஸ் இல்லை. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், டிக்கெட் புக்கிங் இடத்துக்கு. டிக்கெட் புக்கிங் இடத்துல டிக்கெட் இருக்கா இல்லையா, டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த டீட்டெயிலெலாம் ஃபுல்லாக பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் அப்படின்றத பார்த்துக்கிட்டேன் கூகுளில். சிவகுரும் எக்ஸ்பிரஸ்னு இருந்துச்சு, அது 100 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கரெக்டாக தெரியல, அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்தேன். சரியா ரிட்டன் 10 ரூபாய் அப்படின்னாங்க. ஓ சரி, இந்தாக்கு ரிட்டன் ஒரு 50 ரூபாய் கொடுத்தேன். அப்புறமேட்டு சரின்ட்டு எடுத்துகிட்டு சில்லறை கொடுத்தாங்க. 100 ரூபாய்னு எனக்கு தெரில, ஆனால் 10 ரூபாய்ன்றது 10 ரூபான்னு தெரியும். நான் 100 ரூபாய் அப்படின்னா கரெக்டாக தெரியல. அந்த மாதிரி லாங்குவேஜ் பிரச்சனை இப்போ இருந்து ஸ்டார்டட் ஆகிருச்சு. என்ன சொல்கிறது, ட்ரெயினில் அதான் சொல்கிறல, அத்தனை பேர் லாங்குவேஜ் பேசுகிறாங்க, புதுசு லாங்குவேஜ் பேசுகிறீங்க. அது இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பேசுகிறாங்க என்ன இதுன்றது நம்மளுக்கு தெரியல, ஆனால் இருந்தாலும் நம்மளால் அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதை வச்சே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த ஜங்ஷன் ஒரு பார்க் டவுன் மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இந்த வர்தா ஜங்ஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ இதாக பண்ணியிருக்கோம். ஆனால் பெரிய ஜங்ஷன் தான் இருக்குது. வர்தாவில் மியூசியம், டிஜிட்டல் மியூசியம் ஒன்று இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு ஹிந்தியில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆனால் காந்தியை பற்றி அப்படின்றது மட்டும் நல்லா எனக்கு தெரியுது. காந்தியை பற்றி தான் போட்டிருக்காங்க. டிஸ்பிளே ஆகும், அது பகலாக இருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்பிளே தெரிஞ்சிருக்கும். நைட் அப்படின்றதுனால அது டிஸ்பிளே எல்லாம் தெரியல. அதனால் இது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, இது ஒரு நினைவிடம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு விஷயத்த ஒன்று வச்சுருக்கேன், இதை நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்ததில் என்ன இருந்துச்சுன்னா, சோழி கிராமம் ஆசிரமம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. இது யாரோட ஆசிரமம் என்னன்றது தெரியல, ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஏதோ சேவை பண்ணுறதுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்தாண்டு அதோடய பிக் இருக்குது. இதை நான் மட்டும் இதை பார்த்துப்போனா, வர்தாவில் எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க அழகாக. ஆனால் என்ன பிரச்சனை, ஹிந்தியில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. ஆக்சுவலாக ஹிந்தியில் தான் கொடுக்கணும், அவங்களோட சொந்த மொழி லாங்குவேஜில் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாநிலத்தை சேர்ந்தீங்களோ அந்த லாங்குவேஜ் படிக்கிறவங்க அது கரெக்டாக இருக்கும். இது பக்கத்தில் சோழி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் இதோ இது சேவா சோழி கிராமத்தில் ஆசிரமம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தோட டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க.
அந்த அற்புதமான விஷயம் என்னென்னா, சுரே ஸ்மெல் ஜங்ஷன் இறங்கின உடனே அந்த பாக்கு தம்பாக்கு இது இது அந்த ஸ்மெல்லு, ஏகப்பட்ட ஸ்மெல்லு, அது இது பண்ணியும் முடியும் தான் சொல்லிடுவேன். அதாவது தன்னோட வீட்டை தானே தாங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சராக இருக்கும். கீழே ஒரு லோடு கொடுத்துருக்கு, அதே சேம் லோடு மேலையும் கொடுத்து அதை கனெக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க, கிராஸ் கனெக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, அதோடைய நேர்கோட்டு தாங்கல மொத்த லோடுமே தாங்கும், எந்த ஒரு வைப்ரேஷன் எவ்வளோ லோடு போனாலும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. நாக்பூரோட நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், நார்த் இந்தியன் சைடு அதாவது நாக்பூர் ஆகட்டும், நேர்த்தேரன் வர்றதோ ஜென்சனாக இருக்கட்டும், இந்த மேலே அட்வர்டைஸ் போர்டு போடுவோம்ல, இந்த அட்வர்டைஸ் போர்டில் ஒரு இடத்துல கூட அந்த வே டு ஒன் பிளாட்ஃபார்ம், தமிழ்நாடு இருக்கட்டும், சவுத் இந்தியாஸில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, நாலு ஸ்டேட்டு, அந்த நான் ஒன்று இந்த சைடு போனால் ஒன்று, இந்த சைடு போனால் ரெண்டு அப்படின்ட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரியான ஜெயித்தே வேறு விட்டே இல்லை. இந்த இதில் இருந்தாலும் நீங்களாக பார்த்து இந்த சைடு லெஃப்டில் போனால் ஒன்றா இருக்குமோ, ரைட்டில் போனால் ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு நாமளே நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் போகிறதுக்கான ஃபெசிலிட்டி அந்த ஆப்ஷன்ஸே கொடுத்துருக்குறாங்க. சவுண்டு சவுண்டு தான். நாக்பூரில் வந்து இறங்கிட்டோம். ஹாப்பி பொங்கல் மக்களே, இன்றைக்கி வந்து பொங்கல், இந்த பொங்கலில் வந்து சிறப்பாக கொண்டாடணும். நான் இப்போ நாக்பூரில் உங்களுக்காக இருக்கிறேன். இந்த இதில் இந்த இந்த ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதற்கும் மேலே ஒரு ஸ்டார் இருக்குல்ல, வெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வீனஸ். இந்த நாக்பூர் ஜங்ஷனில் தான் இருக்கிறோம். இங்கே என்னென்னா அம்பேத்கரோட ஃபோட்டோ மெயினாக மேலே வச்சுருக்கிறாங்க. நாக்பூர் ஜங்ஷனோட இதில் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற நாக்பூரோட ஹிஸ்ட்ரி நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற மக்களுக்கு அம்பேத்கர் தான் ஹீரோவாகவும் அம்பேத்கர் தான் மாபெரும் தலைவராகவும் காணப்பட்டார். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதெல்லாம் தெரியும்ல. அதனால் இங்கே வந்து நாக்பூரில் வந்து அம்பேத்கரை தலைவராக மாபெரும் அளவில் கொண்டாடுறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதையும் சொல்லிட்டு தான் வந்தாங்க ட்ரெயினில் ஒருத்தர் வந்து ஹிந்தி மிக்சடு இங்கிலீஷ் மிக்சடு தமிழ் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் கிடச்சாங்க, அவங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சென்டர் பாயிண்ட்டு தான், அதாவது நான் உனக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறது கேளுங்களேன், அதுதான் எங்கள் பெரிய கூத்துக்கதையே. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அங்கே கோயம்புத்தூர்லேருந்தே விடிகளில் நான் 3 மணிக்கு ட்ரெயினு அங்கே பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட்டு அதுதான் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ண ட்ரெயின் எனக்கு கிடைக்கல, டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. சரி ஓகே, டிக்கெட் நான் கடைசி கிடைக்கின்றதும் கேன்சல் ஆகிடுச்சு. சரி நான் என்ன நினச்சிட்டேன், டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு, ட்ரெயின் கேன்சல் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் அங்கேருந்து கிளம்பி அப்படியே ட்ரெயின் மாதிரி மாதிரி வந்துட்டேன். என்ன தான் நம்ம ட்ரெயின் மாதிரி வந்தாலுமே கடைசியாக வந்து சிக்கன இடம் எங்கேன்னு பார்த்தோன்னா, நாக்பூரில் தான் அந்த ட்ரெயினை வந்து நான் பிடிக்கிறேன். நாக்பூர்லேருந்து பிடிச்சி தான் அடுத்து நம்ம வந்து நாக்பூர்லேருந்து வாரணாசி போக போகிறோம். அதாவது நான் அங்கே எங்கே தான் விட்டாலும் எங்கே விட்டோமோ அதே இடத்துக்கு வந்து நின்ற மாதிரி தான், அங்கேயே ஏறியிருந்தோம்னா ஒரே ட்ரெயினில் வந்திருப்போமான மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரியல, கிடச்சிருக்குன்னு நான் அந்தளவுக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அடுத்த தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இங்கேருந்து நம்ம அடுத்து வாரணாசி போக போகிறோம், அது அந்த பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட்டில். அடுத்து வாரணாசி இறங்கிட்டு வாரணாசியிலேருந்து நைட்டு 1 மணிக்கு போயிடும், இங்கேருந்து ஒரு 18 மணி நேரம் ஜெர்னி, அது நைட்டு போயிடும். அடுத்து இங்கே வாரணாசியிலேருந்து அயோத்தியா நம்ம போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் இங்கே நினச்சா நாக்பூர் வந்துட்டு 11 மணி தான் ட்ரெயின் இருந்துச்சு. இப்போ தான் நினச்சேன் வாரணாசி, அதான் நினச்சி காசியில் இறங்கி அக்கா என்ன சொன்னாங்க, நீ வந்து போகிறதே போகிற காசி போயிட்டு தலை முழுகிட்டு போயிடுறா கங்கையில் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நினச்சேன். அது காசி என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு போய் ரீச் ஆகிற மாதிரி போகிறேன்னா நைட்டு 1:30 ரெண்டு விஷயம், ஏதாவது ஒன்று இழந்தால் ஒன்று இது பண்ணலாம். நம்ம காசியில் ரூம் எடுத்து நாங்கள் காசியில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா அயோத்தியை போகிறதுக்கு அடுத்த நாள் தான் போய் சேருவோம், நைட்டில் போய் சேர்ந்துருவோம். இல்லை அயோத்தி டார்கெட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா வாரணாசி பார்க்க முடியாது. ரெண்டில் எதோ ஒன்று எந்த ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ரெண்டு ஒன்று நம்மளுக்கு யோசித்து முடிவெடுக்கிறது 18 மணி நேரம் டைம் இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அதனால் போடுங்க ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பெரிய பிரச்சனை என்னென்னா, சரி டிக்கெட் கிடைச்சி அப்படின்னா, டிக்கெட் கிடச்ச உடனே நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யூடிஎஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இந்த யூடிஎஸ் நம்பர் வச்சு நீங்கள் யூடிஎஸ் ஆப்பில் டிக்கெட் எடுத்துக்கலாம், ஒருவேளை டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். இந்த யூடிஎஸ் ஃபோட்டோவோ இல்லை ஃபோன் நம்பர் பேனாலையும் எழுதி வச்சுக்கணும். இப்போ 9333BP15G இருக்குல்ல, யூடிஎஸ் நம்பர் வச்சு நம்ம இதில் எடுத்துக்கலாம். டிக்கெட் ஒரு தடவை மிஸ் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம 1000 கிலோமீட்டர் வந்து ஜேர்னி ட்ராவல் பண்ணிக்கணும். இதுதான்
ஜங்ஷன், நாக்பூரோட ஜங்ஷன் இன்னும் விடியலை, விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக என்னென்ன டைம் வந்து 6:08, 6:29, ஆனால் இருக்க மாதிரியே தான் இருக்குது. ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏறி இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்தியா ஸ்டாட்டு மூடிச்சு பார்க்கும். நானும் ரொம்ப நேரமாக இந்த கடைகளில் மொபைல் ஷாப்பை தேடி 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 பார்த்தேன். இங்கே எனக்கு மொபைல் ஷாப் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எதுவும் தெரில. சிட்டியாக சிட்டிக்குள்ளே போனால் தான் வாங்கிட்டு வர முடியும், அந்த மாதிரியான ஒரு சூழல். அதனால் சரி ஓகே ஓகே, நம்ம அடுத்த ஜங்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் பண்ணுறேன். வேறு வழி இல்லை, ஓட்டிச் இல்லாமல் நடுவில் ஸ்டாப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராவலில் போகும்போது மட்டும்தான் நிறைய பிரச்சனை நடக்கும். ஆல்ரெடி வீட்டிலும் ஒரு 4-5 ஓட்டிச்சு அப்படியே எடுத்து போட்டு வச்சுருப்போம். ஆனால் அந்த மாதிரி சூழலில் எடுத்துக்காமல் ஒர்க்காகல, அந்த சின்ன லிட்ட பெண்டாயிடுச்சு. ஜங்ஷன் ஏதோ பார்த்து தான் நம்ம ட்ரெஸ்லாம் பண்ணிக்கணும். அதனால் நம்ம நல்ல இடத்துல வந்து மாதிரிலாம் வாய்ப்பு கிடைச்சு. குட் மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் வந்து நாகூர் ஜங்ஷன் போகிறோம். இங்கேருந்து நம்ம பாட்னா எக்ஸ்பிரஸ் போகிறோம், வாரணாசி போகிறோம். ரிட்டர்ன் வரும்போது வாரணாசி வந்து நம்ம போகிற ட்ரெயின் வந்துருச்சு. இதுதான் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட். ஆக்சுவலாக இதுதான் புக் பண்ணியிருந்தேன் காலையில் 3 மணிக்கு. எனக்கு ட்ரெயின் ஒருவேளை புக் ஆகி இருந்தால் இந்த ட்ரெயினில் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆனால் இத்தனை பிளாட்ஃபார்ம் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கேன். ஜீரோ பர்சன்ட். ஆக்சுவலாக தான் நாகூரில் ஒரு பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஏறிட்டோம். நம்மளுக்கும் ஒரு இடம் கிடைச்சிருச்சு. சரியானது ட்ரெஸ் ஏதாவது ட்ரெஸ்ஸான கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெஸ் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து வர்றது நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குன்னு நினச்சேன். மோஸ்ட் கூட ஏறவே முடியல. நான் பதிவு தங்கி பண்ணுவேன் தப்பி பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இடம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. 18 மணி நேரம் ஜேர்னி ட்ரெயினில் நமக்கு 18 மணி நேரம் இப்படியே இருக்க போதா இல்லை ஏதாவது மாறப்போதா என்ன கூட போக போக தான் நம்ம இருக்குது. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ட்ரெயின் ஜேர்னி அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து தொடர்ந்து காலையில் 7:10 ஏறின ட்ரெயினில் இப்போ வந்து 7:10 ஆயிடுச்சு. தொடர்ந்து 12 மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டுருந்தேன். வெறும் ஒரு 3-4 நிமிஷம் மட்டும்தான் ஸ்டெப்ஸில் போய் உட்காந்தேன். மற்றபடி ஃபுல் ஸ்டாண்டிங் தான். அந்த ஸ்டாண்டிங் நிற்கிற பொசிஷன் பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஃபுல் க்ரௌடு, எல்லோரும் பாய் மெக்க. இந்த டெக்னிக் என்னென்னா இந்த ஊஞ்சல் மாதிரி கட்டி கட்டி தொங்குற அந்த இதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நார்த் இந்தியாவில் இது ஒரு ஸ்பெஷல். அதாவது ஓவர் கூட்டம் இருக்குது, க்ரௌட் இருக்குது அப்படின்னா இது வரும். நம்ம இது பண்ணவே இல்லை. ஆனால் நம்மளுக்கு கூட இது பண்ணுறதுக்காக ஒருத்தர் கோயம்புத்தூரில் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறவர், இவர் தான் அவர். அவர் மாதிரி தான் தமிழ் பேசினார். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே ஹிந்தி தான். நம்ம தமிழே தெரியாது. ஆனால் இருந்தாலும் பாட்னாவில் வந்து ஒருத்தர் தமிழ் பேசுகிறாருமோ அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாட்னாவில் நைட்லாம் பஸ் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, டைரெக்டாக எர்ணாகுளத்துலேருந்து கேரளாவிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக வந்து பாட்னாவுக்கு எக்ஸ்பிரஸ். அது மார்னிங் பாட்னாவில் 6 மணிக்கு போய் ரீச் ஆகிறதுனால அந்த ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம் இருக்குமா தெரியாமல் இதில் ஏறிவிட்டேன் நான். நான் எப்படியும் நாக்பூர்லேருந்து தான் மாட்டினேன் அந்த ட்ரெயினில். ஆனால் இவங்கெல்லாம் அங்கேருந்தே மாட்டியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது. நானும் 12 மணி நேரம் நின்றுட்டுருக்கேன். நிற்க முடியும் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அதாவது நம்மளால் முடியுமா முடியாதான்ற ஏதாவது ஒரு சூழல் வந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி சூழலை இந்த ட்ரெயின் உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த ஜெர்னி அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியான திட்டங்கள், முறையான வழிகாட்டுகள், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போகிறது தான் பெரிய ஒரு பிரச்சனை. இந்த அளவுக்கு கூட்டம் எப்பவுமே நாங்கள் எந்த ஒரு இதுலையும் கூட்டம் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் நாங்கள் நின்றுருக்கிறோம். அளவுக்கு கூட்டம் அது தொடர்ந்து எப்படி அப்பப்போ சாப்பாடு ஃபுட்டு அந்த மாதிரி வந்துருக்கோம்.
ஒரே சீட்ல மட்டும் ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு சீட் வந்து அந்த இருந்து நம்மளுக்கு சீட் வந்து நல்லா மேலே வரணும்னு சொல்லி மேலே வந்து கொடுத்துட்டு மேலே உட்காந்து மேலே நாங்கள் எட்டு பேர் உட்காந்துருக்கோம். பத்துக்கு ஒரு ஒரு பக்கத்துக்கு ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் உட்காந்துருக்கோம். நம்ம ட்ரெயினில் என்னென்ன மார்க்கெட்டில் வந்து நம்ம யாருக்காகவே தெரிஞ்சு யாருக்கு இல்லைன்னு போட்டால் நம்ம என்ன குமாரனை கிடைச்சார் இவருக்கு குமார் இது பார்க்கலாம். நான் பேசுகிறது நான் போன பேசுகிறேன் நீ தமிழாபா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னார். அவர்கிட்ட தூர பற்றியில் நிறைய கேட்டேன் அதை நிறையா அப்படி அவரும் சொல்ல சொன்னேன் அவரும் சொல்கிறேன் நான் சொன்னான் பாட்டின எப்படி வரணும் ஆனால் உன வரும் நான் தமிழ் தமிழில் கூட பேசுகிறேன் ஒன்று தப்பு இல்லை ஹிந்தியில் பேசுனாலும் பேசு. ஓகேண்ணா பேசலாம் நீ தமிழில் பேசுனா ஒன்றும் தப்பு இல்லை நல்லா ஹிந்தியில் பேசிக்கலாம் ஒன்று ரெண்டு மாதிரி பேசலாம். சரி ஆ சரி ஹிந்தியில் பேசுனாலும் யாருக்கும் புரியாது இருந்தாலும் தமிழில் பேசினா எல்லாரும் தமிழில் தமிழில் பேசுனவங்களுக்கு பேச முடிய நான் ஹிந்தியில் பேசுனா எங்களுக்கு தமிழ் ஃபேஸ்புக்லாம் போட்டோம்னா ஹிந்தி தெரியும். ஆ சரி சரி ஓகே பேசுனா நீ முதல்ல நீ சொல்லுங்க. நான் இதான் நம்ம ஹிந்தியில் பேசலாமா தமிழில் பேசலாமான்னு டிஸ்கஷன் போயிட்டுச்சு. என்னன்னா இப்போ நீங்கள் நம்ம எல்லாரும் தமிழ் தானே சரி அதனால் அவர் அவருக்கு தமிழ் தெரியும் அடுத்து தமிழும் தெரியும் அதனால் அவர் வந்து ஹிந்திலேயே பேசுகிறேன் சரி பேசணும் ஹிந்திலேயே ஹிந்தியில் நம்ம கூட பாட்டின பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னாரு அதனால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு நான் சொல்லணும் பாட்டின எப்படி ஊர் பையா बढ़िया अच्छा है गांव हमारा गांव में भैया आए हैं इसके लिए हम लोग दोनों दोस्त हैं फ्रेंड हो गए यार तुम फ्री ले தமிழ் சொல்லியிருந்தா அப்படியே நான் நானும் ஊரில் வந்திருக்கேன் அங்கே இருந்தேன்னா அதனால ஒரு மரியாதை பேசின ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆச்சுன்னா அதனால நான் ரெண்டு பாய் ரெண்டு பேருக்கு ஒரு லைஃப் ரெண்டு பேர் பண்ணுங்கண்ணா சவுத் இந்தியா வச்சுக்கோங்க எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு மாதிரி ஒரு மரியாதையை பேசணும் இல்லை புதுசாக ஒரு ஆளுங்கிட்ட ஒரு மரியாதை ரெஸ்பெக்டாக பேசணும்னா நம்ம ஊரில் ஒரு மரியாதை கிடைக்கும் அதேமாதிரி இந்த ஊருக்கு வந்தோம்னாலும் அந்த மரியாதை கிடைக்கும் அது இந்தியாவில் சொல்லணும். ஆனாங்கண்ணா ரெண்டு தம்பி இருக்கேன் அண்ணன் தம்பி நான் ஒரு அழகம் மணி ஒரு மரியாதை மணி ஒரு பேசிட்டு ஒரு ஜாலி ஒரு பேசிட்டு நான் இங்கே வர்றேங்கண்ணா நம்ம ஊருக்கே வந்தேங்கண்ணா இந்த வீடியோ பண்ணுன்னா ஒரு கடைசி வரைக்கும் பார்த்துட்டேன்னு நீங்களுக்கே ரெண்டு பேருக்கு உன்னை ரெண்டு லைஃப்ண்ணா கொடுத்துறேண்ணா அவ்வளோதான். சாப்பாடு வந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி சாப்பாடு வரும்போதும் வாங்கி சாப்பிடுவோம் இது இந்த மாதிரி குறுக்கள் நெருக்கில் வந்தாங்கன்னா அது ஒரு ஆஃபர் அந்த மாதிரி கூட்டத்தில் தொங்கிக்கிட்டே தான் இந்த மாதிரி யானை கட்டி விளையாடுறது இங்கே தான் பண்ணுவாங்க யானை கட்டி அந்த ஃபுல்லாக ஏகப்பட்ட ரஷ் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க ஸ்மெயில் அதனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி பஸ்ஸில் உட்கார முடியல நம்ம அண்ணெல்லாம் வச்சுக்கேன் ஒரு 36 மணி நேரம் இதே பொசிஷனில் இப்படி தான் உட்காந்துருக்கேன் அதனால் எல்லா நேரம் உட்கார முடியல ஒரு 18 மணி நேரம் ஒரு பிரச்சனை எங்கே வேணாலும் அடைச்சிருக்கலாம் சரி அடிச்சுட்டு அடைச்சிருக்கேன்னா அடைச்சி வைக்கணுன்ற அவசியமும் இல்லை ஆனால் அப்படி அடைச்சி வச்சோம்னா 18 மணி நேரம் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அது 10 ரூம்ல இருக்கிற மாதிரி தான் அங்கே தொடர்ந்து 7 மணி நேரம் இங்கே ஒரு 6 மணி 18 மணி நேரம் நான் கூட பிரச்சனை இல்லை மண்ணெல்லாம் 36 மணி நேரம் 40 மணி நேரம் சண்டே மார்னிங் 2:00 கிளம்பி மண்டே டியூஸ்டே மார்னிங் 6:00 ரீச் ஆகும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்களெல்லாம் சுருவி வச்சுருப்பாங்க இங்கே நிறைய என்னென்னா நிறைய ஒரு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கவர்லாம் திருச்சியில் போட முடியாது திருச்சியில் தூக்கி போட முடியாது அதனால் இங்கே மேலே போகிறேன் அந்த சிக்கப்பில் எல்லாத்தையும் சுருவி சுருவி இருக்கிற நிறைய சட்டத்தில் வச்சுருப்பாங்க. அப்புறம் மேலே அந்த இடத்துக்கு அப்புறம் ரொம்ப இடம் சமைப்பாங்க ட்ரெயின் எவ்வளோ தூரம் தான் போகும் ஆனால் இந்த பேஸிக் பேலன்ஸ் இருக்குல்ல மேலே ஷூ வச்சுருக்கிறதா இருக்கும் அந்த செப்பல் வச்சுருக்கிறதா இந்த பாட்டில் வச்சுருக்கிறதா இருக்கும் அது எந்த ஆதாரமாலும் எந்த ஒரு அலைமெண்டாலும் கேள்விடுவோம். ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தான் வந்துருக்குறோம் எங்கன்னு பார்த்தோம்னா வாரணாசி போகிறதுக்கு முன்னாடி பிரகிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா செம்ம கோல்டு கீழே கால் வைக்க முடியல போகவரது பாருங்கள் அவ்வளோ கோல்டு. ஆனால் 10 இங்கே வந்து குளிர் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ குளிர் இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு குளிர்.
என்னுடைய ஜெர்னியில் ஒரு மோசமான ஒரு பயணம் அப்படின்னு சொன்னால் இந்த பயணத்தை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு நான் கூட்டத்தை இந்த அளவுக்கு நான் நின்று தந்தையில் தொடர்ந்து 18 மணி நேரம் நின்று மட்டும் தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு 4 மணி நேரம் உட்காரத்துக்கு சீட் கிடச்சி, அது உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பர்த்தில் ஒரு சிங்கிள் பர்த்தில் 6 மெம்பர்ஸ் உட்காந்து வந்தோம். அந்த அளவுக்கு கூட்டம் is 10 minutes rest. So I am resting outside 10 minutes. Yeah. Thank you. Okay. My new friend in Yadav. Hi, sir. Thank you. அவர் தான் நம்ம கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். ஒரு நம்ம கூட இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நம்ம எல்லாமே ஹிந்தி தானே இருந்தாங்க, இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தார். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனால் இவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது கண்டிப்பாக இருந்தாலும் கஷ்டம் முடியாது. ஏன்னா ஒரு 16 மணி நேரம் ஒரு ரூம்க்குள்ள அடித்த மாதிரி சிங்கிளாக அத்தனை பேர் இதில் அப்படியே இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 40 மணி நேரம் அதாவது கோயம்புத்தூர்னு சொன்னீங்கன்னா, கோயம்புத்தூரில் சண்டே மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஏற ஆளுங்க. இன்னமும் நேற்று மண்டே டியூஸ்டே மார்னிங் 6 ஓ கிளாக் வரைக்கும் ஒரே சிங்கிள் பெட்ஸில் உட்காரணும் அப்படிங்கிற சூழல் ஆயிடுச்சு. அதனால் இப்படியே உட்காந்துருக்காங்க. பாத்ரூம் போக முடியல, இவ்வளோ கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கும், பாத்ரூம் போகிறதில்ல, தண்ணி குடிச்ச பாத்ரூம் வரும், சாப்பிட்ட பாத்ரூம் சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்துடுறேன். லாக் பண்ணிடுவேண்ணா. ஓகே, டோன்ட் லாக். கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ தூரம் நடந்து வரேன், அது எல்லாமே
அவருடைய விஷயத்தை நான் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்தளவு கஷ்டப்படுற ஒருத்தனால எனக்கு ஒரே ஒரு பயனில் சொல்லணும், இந்தளவு கஷ்டப்படுற ஒருத்தனால நீ அங்கே வந்து என்ன வேலையை கொடுத்தனும் செய்ய முடியும், செய்யணும் தயாராகிறான்னு செய்ய பழகிறான். வீடு நின்று போகிறதில்லை, ஒரு டீ குடிக்கல, சாப்பிடல, என்ன சொல்கிறது இந்தளவுக்கு பண்ணுறாங்க. அப்புறம் நகரக்கூடாது அந்த இதில் அத்தனை பேர் ஆனால் இதில் நான் மேலே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதில் எங்களுக்கு கீழே ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஸ்லீப்பர் கோச்சர் சிங்கிள் படுத்து தூங்கிட்டுருக்காரு, தூங்கிட்டுருக்காரு. இது வந்து ஸ்லீப்பிங் டைம் அட் 2:00, இது 2 மணிக்கு இந்த சோ கடையில் நான் வளர்த்துட்டு இந்தளவுக்கு ரஷ், இது எப்படி போக போகிறேன்னு கூட தெரியல, இப்போ எப்படி இறங்க போகிறேன் என்னன்னு கூட தெரில. ஏன் இப்போ நான் எதிரிச்சிருவாங்க, ஆனால் இருந்தாலும் ஜென்ஸ் வந்தாலும் இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. நீங்கள் எதிர்க்கிறதுக்கு எனக்கு மனசு இந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் சொல்லணும். நம்ம ஒரு அட்ராசிட்டியான ஒரு ரைடிலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து இறங்கிட்டோம். ஒரு மோசமான ஒரு ரைடு வச்சுக்கலாம், இந்த பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷு, இந்த அளவுக்கு ட்ரெயின் ஜேர்னி பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வருவீங்க. இதை பற்றி தனியாக நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு டெய்லியும் நடக்குது அப்படின்னும் பொழுது அதை கவனிக்கிறதுக்கு கவனிப்பாரற்று கிடக்கிறாங்க. இதில் லேடிஸ் வேறு போக வருது. அதனால் தேங்க்யூ ஃபார் சூப்பர் ஃபாஸ்ட் பாட்னா எக்ஸ்பிரஸ் ஜேவ் ஜெர்னி, தேங்க்யூ. ரிட்டன் இந்த ட்ரெயினில் மீண்டும் ஒரு மாதிரி பயணிக்கணும், ஆனால் அந்த மாதிரி பயணிக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல. அதாவது எல்லா ரைடுமே எல்லா பயணங்களும் அந்த மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு பயணங்கள் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி அமைகிற பயணம் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.